வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயநதியா. இன்னைக்கு உங்களுக்காக சுவாரஸ்யமான 5 சினிமா அப்டேட்ஸ் எடுத்து வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதலாவது, தென்னிந்திய சினிமாவில் நம்பர் 1 நடிகையாக வலம் வரவங்க தான் நடிகை நயன்தாரா. இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைனா மரியம் குரியன். இவங்க கேரளாவை சேர்ந்த கிறிஸ்டியன் குடும்பத்தை சேர்ந்தவங்க. சினிமாவுக்காக நயன்தாரா அப்படின்னு இவங்க வந்து பேரை மாற்றிக்கினாங்க. இந்து கோவில்களுக்கு செல்வதை வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்து கடவுள் மீது நம்பிக்கை இருந்தாலும் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கிறிஸ்தவ பெண்ணாக வாழ்ந்து வராங்க. இந்த நிலையில் நேற்று தனது கணவர் விக்னேஷ் சிவன் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருடன் கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து கொண்டாடி மகிழ்ந்தாங்க. இந்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சமூக வலைத்தளங்கள் பக்கத்தில் அதிகமாக பரவி வந்துட்டுருக்கு. அன்பிலும் பிரார்த்தனைகளிலும் நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டிருக்காங்க. கடவுளை நம்புங்கள், அது உங்களை வாழ வைக்கும் மிகப்பெரிய சக்தி என்று பதிவிட்டிருக்காங்க. இந்த படங்கள் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் அதிகமாக பரவி பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு. இதை பார்த்த ரசிகர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. இரண்டாவதாக, 3 படம் மூலமாக இயக்குனராக அறிமுகமானவங்க தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். இவங்க தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதாவது அவருடைய அப்பாவை வைத்து ஒரு படம் இயக்கியிருக்காங்க. அந்த படம் பேர் வந்து லால் சலாம். இந்த படத்தில் விஷ்ணு விஷால், விக்ராந்த் உள்ளிட்டவர்கள் வந்து இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரமாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் சிறப்பு கதாபாத்திரத்தில் நடிகர் ரஜினிகாந்த் வந்து நடிச்சிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷனில் இந்த படத்தை வந்து தயாரிச்சிட்ருக்கு. கிரிக்கெட்டை வந்து மையமாக வச்சு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா 2024 பொங்கல் அன்னைக்கு வெளியாக இருந்த நிலையில் தற்போது இந்த படத்தோட ரிலீஸ் தேதி வந்து ஒத்தி வச்சுருக்காங்கன்ட்டு தகவல் வந்து வெளியாயிருக்கு. பொங்கல் ரேஸிலிருந்து விலகும் லால் சலாம் வந்து பொங்கல் திருவிழான் போது நடிகர் தனுஷ் நடித்துள்ள கேப்டன் மில்லர், ஷோகாத்தி நடித்துள்ள ஐலான் ஆகிய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படங்களோட வெளியாக இந்த லால் சலாம் படம் வந்து இறுதிக்கட்ட வேலைகள் வந்து இன்னும் நிறைவடையாமல் இருக்கிறதுனால இந்த படத்தோட ரிலீஸ் தேதி வந்து ஜனவரி 26 வந்து ஒத்தி வைத்துள்ளதாக படக்குழுகள் வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க. லால் சலாம் படத்தை வெளியிட முடியாததுக்கு காரணத்தினால லைகா ப்ரொடக்ஷன் வந்து அதே நாளில் தனது தயாரிப்பில் வேறு ஒரு படத்தை வந்து களமிறக்கி முடிவு செய்துள்ளது. அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா சஜயன் இவங்கெல்லாம் வந்து நடித்து ஏஎல் விஜய் இயக்கியுள்ள மிஷன் படத்தை வந்து பொங்கலுக்கு அன்னைக்கு வெளியிடுவதாக லைகா நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் வந்து இந்த படத்திற்கு வந்து இசையமைச்சிருக்காரு. லால் சலாம் படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி போவது தொடர்பாக லைகா ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலையும் வந்து வெளியிடவில்லை. இதனால் வந்து ரசிகர்களிடையே பார்த்திங்கன்னா ரொம்ப குழப்பம் வந்து தொடர்ந்து வருது. மேலும் தனுஷ் நடித்துள்ள கேப்டன் மில்ல படம் ரிலீஸ் ஆகுதுனால தான் லால் சலாம் படம் வந்து வெளியாகவில்லை அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் வந்து வதந்திகள் வந்து ரொம்ப அதிகமாக பரவி வந்துட்டுருக்கு. ஆனால் ஏன் இந்த படத்தோட ரிலீஸ் தேதி வந்து தள்ளி வச்சுருக்காங்கன்னா அதோட முக்கிய காரணம் என்னென்னா அந்த படத்தோட வந்து இறுதிக்கட்ட ஷூட்டிங் வந்து இன்னும் நிறைவடையலை அப்படின்றது தாங்க அதோட காரணமே. சலார் திரைப்படம் வந்து உலக அளவில் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து சாதனை படைச்சிருக்கு. இந்த படம் வந்து புதிய வரலாற்றை எழுதி வருகிறது. கேஜிஎஃப் இயக்குனர் பிரசாத் நில் இயக்கத்தில் பிரபாஸ் நடிப்பில் வெளியான இந்த திரைப்படம் வார இறுதியில் பார்த்தீங்கன்னா உலகளவில் மொத்தம் 402 கோடி ரூபாய் வந்து வசூல் செஞ்சிருக்கு. பான் இந்தியா சூப்பர் ஸ்டார் பிரபாஸ் நடிப்பில் வெளியானது. இந்த திரைப்படம் வந்து ரசிகர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் மிகப்பெரிய கொண்டாட்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து புயலை கலப்பியுள்ளது. படம் வெளியான வெள்ளிக்கிழமை அன்று உலகளவில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து 178.7 கோடி ரூபாய் வந்து வசூல் செஞ்சு இந்த திரைப்படம் வந்து அற்புதமான ஓப்பனிங்கையை பெற்று ஒரே இந்திய திரைப்படம் என்ற பெருமையும் பெற்றிருக்கு. வெளியான 2வது நாளில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் 295.7 கோடி ரூபாயை வசூலித்து தொடர்ந்து பெரிய திரைகளில் வசூல் சாதனைகளை படைத்து வருது. மேலும் பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா வசூலுடன் இந்த படம் வந்து டிக்கெட்களை முன்பதிவு செய்யும் டிக்கெட் விண்டோ விலும் வந்து தொடர்ந்து ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்கு. இந்த திரைப்படம் வந்து உலகளவில் பாக்ஸ் ஆஃபீஸில் தனது இடத்தை மிகப்பெரிய வித்தியாசத்தோட உறுதி செஞ்சிருக்கு. வார இறுதியில் உலகளவில் பாக்ஸ் ஆஃபீஸ் 402 கோடி ரூபாயை வசூலித்திருக்கு. இந்த சலார் திரைப்படம் வந்து வெளியான 3 நாட்களில் பார்வையாளர் பதிவு செய்த டிக்கெட்கள் குறித்து டிக்கெட் விண்டோவில் இதன் சாதனை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. தயாரிப்பாளர் விஜய் கிரகந்தூர் தயாரிப்பில் இந்த படம் பார்த்திங்கன்னா உலகளவில் உள்ள திரையரங்களில் வெளியாகி உள்ளது. 4வதாக, துணிவு படத்திற்கு பிறகு நடிகர் அஜித் வந்து நடித்து வரும் படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்தில் வந்து த்ரிஷா, அர்ஜுன், ஆரவ், ரெஜினா இவங்கெல்லாம் வந்து நடிச்சிட்ருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து அனிருத் இசையமைச்சிருக்காரு.
மகிழ் திருமணி வந்து இயக்குறாரு இந்த படத்தை. இந்த படப்பிடிப்புகள் பார்த்தீங்கன்னா அஜர்பைஜான் நாட்டில் தான் நடந்து வருது. தற்போது வந்து படத்தில் வந்து பாவனா வந்து இணைந்திருக்காங்க. அஜர்பைஜான் சென்றுள்ள அவர் அஜித்துடன் இருக்கும் வீடியோ வந்து நேற்று வந்து வைரலாக பாரி வந்துட்டு இருக்கு. அந்த வீடியோவில் வந்து அஜித் சிலருடன் பேசிக்கொண்டிருக்க மாதிரி அந்த வீடியோவில் வந்து பதிவாயிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் பாவனா வர அவரிடம் அஜித் வந்து கொஞ்சம் லேட் ஆகிவிட்டது, மன்னிச்சு விடுங்க என்று சொல்கிறாரு. அப்போது பாவனா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் லேட்டாக வருவீர்கள் என சொன்னதுனால தான் நானும் கொஞ்சம் லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. பாவனோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய நிகழ்வுக்கு பிறகு பல வருடங்கள் கழிச்சு தற்போது பார்த்தீங்கன்னா அவங்க பிஸியாக நடிக்க தொடங்கியிருக்காங்க. 2010 வெளியான அசல் படத்தில் வந்து அஜித் கூட ஜோடியாக நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ விடாமூச்சுன்ற படத்தில் வந்து அவங்க நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. கடைசியாக தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரான தனுஷ் இப்போ பவர் பாண்டின்ற படத்து மூலமாக இயக்குனரானார். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2017 வந்து வெளிவந்தது. அதன் பிறகு படம் இயக்காமல் நடிப்பதில் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தார். 6 பிறகு தற்போது அவரோட 50 படத்தை வந்து இயக்கி வராரு. தற்காலிகமாக அந்த படத்துக்கு தனுஷ் 50 என்ற தலைப்பு வந்து வச்சுருக்காங்க. இந்த படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் வந்து தயாரிச்சிருக்கு. இந்த நிலையில் தான் இயக்கும் 3 படத்திற்கு நிலவுக்கு என் மேலே என்னடி கோபம் என்ற டைட்டில் வந்து வச்சிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. வழக்கமான காதல் கதை என்ற டேக் லைனும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பவிஷ், ஆனிகா சுரேந்திரன், பிரியா வாரிர், மேத்யூ தாமஸ், வெங்கடேஷ் மேனன், ரபியா கட்டூன், ரம்யா ரங்கநாதன் இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் காதல் கதையாக இருக்கணும் தகவல் வெளியாயிருக்கு. இதே மாதிரி சுவாரஸ்யமான 5 சினிமா அப்டேட்ஸை வந்து அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறவரை உங்ககிட்டேருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் நதியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெளிச்சம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.